கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் எல்லாரும் உயர்வை எதிர்பார்க்கிறீர்கள். அப்படித்தானே, வாழ்வில் உயர்வு வர வேண்டும், நல்லா படிக்க வேண்டும், மேலே வர வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், வருமானம் கிடைக்க வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், இப்படியெல்லாம் பலவிதமான ஏக்கங்கள் உங்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற நபரில் நீங்கள் ஒருவராக இருக்கலாம். உயர்வுக்கு வழி என்ன? கடினமாய் உழைக்க வேண்டுமா, இல்லை என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் உயர்வுக்கு பல வழிகளை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒரு வழியை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 37:34 நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். இந்த உலகத்தில் பல துன்மார்க்கர்கள் உங்களோடு கூட போராடுவார்கள். அப்படித்தானே, வேலையிலே போராட்டம், வீட்டிலே போராட்டம், வீட்டை சுற்றிலும் போராட்டம், ஏன் ஊழியத்தில் கூட துன்மார்க்க மக்களால் எவ்வளோ போராட்டம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், அது மாத்திரமல்ல துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை காண்பாய் என்று. உன்னை உயர்த்துவார், அவர்களை தாழ்த்துவார். இதுதான் அந்த வசனத்தின் பொருள். யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள்? யார் உங்களை சபிக்கிறார்கள்? நீங்கள் முன்னேறவே மாட்டீர்கள் என்று தீய காரியங்களை உங்களுக்கு சொன்னது யார்? உங்கள் மேல் சாப வார்த்தைகளை சொன்னது யார்? கர்த்தர் சொல்லுகிறார், எந்த சாப வார்த்தை குறித்தும் நீ கவலைப்படாதே, பயப்படாதே. உன்னை பயமுறுத்தின வார்த்தைகள், உன்னை கேவலப்படுத்தின வார்த்தைகள், உன்னை அகோரமாய் கொடுமைப்படுத்தும்படி கூறப்பட்ட வார்த்தைகள், அபாண்ட பழிச்சொற்கள், தீய குற்றச்சாட்டுகள், இதை குறித்தெல்லாம் பயப்படாதே மகனே, பயப்படாதே. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் இப்பொழுதும் உம்முடைய வழிகளை கை கொள்ள விரும்புகிறேன், எனக்கு உம்முடைய வழிகளை போதியும் என்று சொல்லி கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழிகளை கை கொள்ளும் பொழுது வசனம் சொல்கிறது, பூமியை சுதந்திரித்துக் கொள்ள அவர் உன்னை உயர்த்துவார். உயர்வுக்கு 1000 வழிகளை உலகம் சொல்லலாம், ஆனால் வேதம் சொல்கிறது, நீ ஆண்டவருக்கு காத்திரு, அவர் வழிகளை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் உன்னை உயர்த்துவார். நீங்கள் இன்றைக்கு காத்திருங்கள், அவர் வழிகளை கை கொள்ளுங்கள். உயர்வு உங்களுக்கு தானாக வரும். உங்களுக்கு விரோதமாய் போராடினவர்களுக்கு தானாக வீழ்ச்சி வரும். நீங்கள் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல, அதை தேவனே செய்து முடிப்பார். இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிற ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவது இல்லையப்பா. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்ற வார்த்தையின்படியே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் காத்திருக்கட்டும், ஜெபத்திலே காத்திருக்கட்டும், தனிமையில் காத்திருக்கட்டும், குடும்பமாய் காத்திருக்கட்டும் அப்பா, சபையாராய் காத்திருக்கட்டும். காத்திருக்கிற உம்முடைய ஜனங்களை ஆண்டவரே நீர் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும் என்று சங்கீதக்காரன் ஜெபிப்பது போல, உங்கள் பிள்ளைகளுக்கு எட்டாத உயரமான கன்மலையில் அவர்களை கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தேவன் உங்களை உயர்த்துவதற்கு நீங்கள் அவருக்கு காத்திருங்கள். வேதத்தில் அவருடைய வழியை கண்டுபிடியுங்கள், அந்த வழிகளை கை கொள்ளுங்கள். உங்களுக்கு உயர்வு நிச்சயம், உங்கள் எதிராளிகளுக்கு தாழ்ச்சி நிச்சயம். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.